ஓப்ராய் குரூப் உடைய நிறுவனர் மோகன் சிங் ஓப்ராய் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருந்த ஜேலம்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறார் ராய் பகதூர் மோகன்சிங் ஓப்ராய் இவருடைய அப்பா ஒரு கான்ட்ராக்டராக இருந்திருக்கிறாங்க இருந்தாலும் மோகன்சிங் ஓப்ராய் பிறந்த ஆறே மாதங்களில் இவருடைய அப்பா இறந்து போயிடுறாங்க இதனால் இவங்க வாழ்ந்து வந்த ஏழ்மை நிலைமை தாண்டி ரொம்பவும் ஒரு ஏழ்மையான நிலைமைக்கு மோகன் சிங் ஓப்ராயுடைய குடும்பம் தள்ளப்படுது அந்த ஒரு நேரத்தில் மோகன்சிங் ஓப்ராயுடைய அம்மா தான் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை இருந்தது இதனால அவங்க வேலைக்கு போய் மோகன்சிங் ஓப்ராயை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் மோகன் சிங் ஓப்ராய் சாதாரணமான மனிதர்கள் உடுத்தக்கூடிய உடையை அணிகிறதுக்கு கூட முடியாத ஒரு நிலைமை இருந்தது கிழிஞ்ச ஆடைகளை தான் அவர் அணிஞ்சு வந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்றதே ஒரு அபூர்வமான விஷயமா இருந்தது எப்பயாவது ஒரு முறை தான் இவருடைய வாழ்க்கையில் மூணு வேலை இவரனால் சாப்பிட முடிஞ்சது அந்த அளவுக்கு சிரமத்துல தான் மோகன் சிங் ஓப்ராயும் அவருடைய அம்மாவும் வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க இவ்வளோ கஷ்டங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில இருந்த போது கொஞ்ச காலம் பிறகு தெரிய வருது மோகன் சிங் ஓப்ராயுடைய அப்பா கொஞ்சம் பணத்தை வந்து சம்பாதிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்றது அது இவங்களுடைய ரிலேஷன்ஸ் மூலமா வந்து கிடைக்குது அந்த பணத்தை வச்சு மோன் சிங் போப்ராய அவங்களுடைய அம்மா படிக்க வைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் ஸ்கூல்லேயே அவங்களை சேர்த்து விட்டுறாங்க அங்க சேர்ந்த பிறகு இவர் ஸ்கூல்ல படிப்புல ரொம்பவே நல்லா கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப கெட்டிக்கார ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த ஒரு நேரத்திலேயே மோகன்சிங் சிங் ஓப்ராய் ஸ்கூல் படிப்புல இருந்திருக்கிறாங்க அதே சமயம் நிறைய செய்தித்தாள்கள் படிக்கிறது லைப்ரரிஸ்க்கெல்லாம் போய் புக்ஸ் படிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு எண்ணவுமே அந்த ஒரு நேரத்தில் இருந்தது அப்போல்லாம் வெள்ளக்காரங்க தான் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்றனால நிறைய இந்த செய்தித்தாள்களில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவருக்கு ரொம்ப சுலபமாக கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் நிறைய லைப்ரரிஸுக்கும் இவரனால் ரொம்ப சுலபமாக போக முடிஞ்சது இதனால் நிறைய லைப்ரரிஸ் போகிறது மூலமாக நிறைய புக்ஸும் இவரனால் படிக்க முடியுது இப்படி இந்த வெளிப்படையாக வெளியே இருக்கக்கூடிய நிறைய புத்தகங்கள் படிக்கிறது செய்தித்தாள்களை படித்து வெளிநாட்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு தெரிய வர ஆரம்பித்தோடனே இவருக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிக்குது குறிப்பாக இவர் படித்த நிறைய விஷயங்களில் மோகன்சிங் ஓப்ராய் பார்த்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் மோகன்சிங் ஓப்ராய் மாதிரியே ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் பணக்காரங்க ஆயிருக்கிறாங்க அப்போ அது எந்த மாதிரி ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு தொழில் பார்த்துருக்குறாங்க அந்த மாதிரி தொழில் பார்த்தவங்க தான் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்றது மோகன்சிங் ஓப்ராயினால் புரிய முடிஞ்சது இதனால இதை இவரால் புரிஞ்சுக்க முடிஞ்ச உடனே இவரும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் இவரும் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ மோகன்சிங் ஓப்ராய்க்கு அந்த ஒரு இருந்து எதாவது ஒரு தொழில் பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருக்க ஆரம்பிக்குது மோகன் மோகன்சிங் ஓப்ராய்க்கு பனிரெண்டு வயசு இருக்கும்போது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் மோகன் மோகன்சிங் ஓப்ராய் வந்து ஒரு பக்கம் ஸ்கூல் படிப்பு படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி இவர் வேலைக்கெல்லாம் போய் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேர்த்து வச்சு இவருடைய செலவு போக அதாவது இவங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய செலவு போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன தொழில் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது ஆனால் இவருடைய எண்ணத்துக்கு மாறாக இவர் என்னெல்லாம் யோசிக்கிறாரோ விதி அப்படின்றது இவர் எல்லாமே வந்து புரட்டி போட ஆரம்பிக்குது காரணம் இவர் சின்ன சின்ன வேலைகள் வந்து இவருடைய பன்னெண்டாவது வயதிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எவ்வளோ வேலை பார்த்தாலும் இவரால் வந்து பணத்தை வந்து சேமிக்க முடியல எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ பணமும் செலவாக ஆரம்பிக்குது குறிப்பாக ஏதாவது ஒரு விபத்து நடக்குது வீட்டில் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு இந்த மருத்துவமனை செலவே வந்து அதிகமாக இருந்தது அந்த ஒரு நேரத்தில் இதனால மோகன்சிங் கோபுராயினால் பணத்தை வந்து சேமிக்க முடியல பணத்தை சேமிக்க முடியாதனால இவரனால அந்த ஒரு நேரத்துல தொழிலும் வந்து தொடங்க முடியல இப்படி இவரனால தொழில் தொடங்க முடியலனாலும் வரக்கூடிய பணம் ஏதோ செலவுக்கு படுது அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னொரு பக்கம் வேலைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க அதன் பிறகு இவர் பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க பள்ளிப்படிப்பை முடித்ததுக்கப்புறமா இவருடைய எண்ணம் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு இருந்தது இதனால் இன்டர்மீடியட் காலேஜுடைய எக்ஸாமில் போய் இவர் எழுதுகிறாங்க லாகூரில் ஸோ எழுதி பாஸ் பண்ணவும் செய்கிறாங்க பட் அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஆசையாக இருந்தாலும் அந்த அளவுக்கு உண்டான பணம் இவருக்கு இல்லை ஏன்னா அந்த காலேஜில் சார்ந்து படிக்கணும் அப்படின்றது ரொம்ப பணம் செலவாக வேண்டிய நிலைமை இருந்தது அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டோடைய உதவி எதுவுமே கிடைக்காது ஏன்னா பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்றனால கவர்மெண்ட்டோடைய ஹெல்ப்பும் இல்லாதனால மோகன்சிங் ஓப்ராயினால் தொடர்ந்து படிக்கவே முடியல இதனால் இவர் படிக்க முடியலைனாலும் அப்படியே விட்டுறல நம்ம கிடைக்கறக்கூடிய பணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டைப்ரைட்டிங் கற்றுக்கிறதோ இல்லை ஷார்ட் ஹேண்ட் அதாவது சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இதை கற்றுக்கிறதோ ஃப்யூச்சரில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சிங் ஓப்ராயினால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இதனால் இவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக படிப்பண்ணிப்பாட்டாமல் டைப்ரைட்டிங் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க மாதிரி சாட்டாண்டும் இவர் வந்து கற்றுக்குறாங்க இப்படி கற்றுக்கிட்டது மூலமாக அடுத்த ரெண்டு வருடங்களில் இவர் ரொம்ப நல்லா வந்து இந்த பழகம் அந்த டைப்ரைட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிக்குது இதனால் நிறைய இளங்களுக்கு இவர் வேலை தேடியும் போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவருடைய இருபத்தெண்டு இருபத்தி ரெண்டு வயசில் இவருடைய அம்மா பதினஞ்சு வயசு பெண்ணான இஸ்ரான் தேவி அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து இவருக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ மேரேஜும் ஆயாச்சு அப்படின்றனால இப்போ குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை வருது இதனால பார்க்கக்கூடிய சாதாரண வேலை தாண்டி பெரிய பெரிய வேலை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு வந்து இவர் அலைய ஆரம்பிக்கிறார் கிடைக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து பார்த்து அந்த பணத்தை வந்து சேமித்து வெவ்வேறு இடங்களுக்கு போய் வேலை கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு வருடங்கள் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் சிம்லாவுக்கு போகிறாங்க சிம்லா இருக்கக்கூடிய சீசில் ஹோட்டலுக்கு வந்து இவருக்கு போகிறாங்க மிகப்பெரிய ஹோட்டலாக இருந்தது அந்த ஹோட்டலில் இவருக்கு வந்து ரைட்டிங்லாம் தெரியும் படிச்சிருக்கிறார் அப்படின்றனால கிளர்க்காக வந்து வேலை கிடைக்கிது ஸோ அங்கே மேனேஜராக இருந்தவர் என்எஸ் கிளார்க் அப்படின்றவர் ஸோ அவர் வந்து இவருக்கு வந்து வேலை கொடுத்துட்றாங்க அந்த சீசல் ஹோட்டலில் இப்படி வேலை கிடைச்ச உடனே இவர் வேலையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் கிளர்க்காக இருந்தது அப்படின்றது பெரிய விஷயமா வந்து சிங் ஓப்ராய்க்கு இருந்தாலும் அந்த கிளர்க் அப்படின்ற அந்த விஷயத்தை தாண்டி இவர் நிறைய விஷயங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக அடுத்தடுத்து இவருடைய வேலைகள் அப்படின்றது இந்த கிளர்க் விஷயத்தை தாண்டி நிறைய குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுமே எல்லாருமே மோகன் சிங் ஓப்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஹோட்டலில் ஏதாவது ஒரு தூசி படிஞ்சிருக்குனாலோ ஏதாவது ஒரு டஸ்டியாக இருக்குனாலோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக வேலையாட்கள் இல்லைன்னா கூட மோகன் சிங் ஓப்ராய் ஒரு கிளர்க்காக இருந்தாலும் அந்த வேலையை வந்து பார்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பரிமாறுறதுல ஆரம்பிச்சு வரக்கூடிய கெஸ்ட்டை தங்க வைக்கிற வரைக்குமே எல்லா வேலைகளுமே எடுத்து போட்டு மோகன் சிங் ஓப்ரா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்ற அத்தனை விஷயங்களையுமே இவருக்கு வந்து தெரிய வர ஆரம்பிச்சிருந்தது இதனால அத்தனையுமே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மோகன்சிங் ஓப்ரா வந்து கத்துக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த ஒரு நேரத்துல தான் இவருக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகளுமே பிறந்தது இந்த ரெண்டு ஆண் குழந்தைகளில் ஒரே ஒருத்தர் அப்படின்னா பிரித்திவிராஜ் பிரித்திவிராஜ் ஓப்ராய் அப்படின்றவர் ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அந்த பிரித்திவிராஜ் சிங் ஓப்ராய் அப்படின்றவரும் பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் தான் ஸோ அவர் அவருடைய அப்பா தான் இந்த மோகன் சிங் ஓப்ராய் அப்படின்றவர் அதன் பிறகு இவர் தொடர்ந்து இந்த வேலை அப்படின்றத பார்க்குறதுல நிறைய கற்றுக்கவும் ஆரம்பித்தனால அங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜரான எர்எஸ் கிளார்க் வந்து அவர் தனியாக வந்து ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு கால்டன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து நட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு சமயத்தில் இந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் அதாவது இவர் வேலை பார்த்து வரக்கூடிய சீசல் ஹோட்டலுடைய உரிமையாளர் அடுத்த மேனேஜராக இவரை மோகன் சிங் ஒப்ராயை வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் இவருக்கு இருந்த தொழில் பக்தி தொழில் மேலே இருந்த அக்கறை நிறைய விஷயங்களை எடுத்து போட்டு இவர் செஞ்சனாலே இவருக்கே அந்த மேனேஜர் பதவியும் வந்து கிடைக்குது இதனால இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுகளுக்கு பிறகு நல்ல நிலைமைக்கு வந்து வர ஆரம்பிக்குது அந்த ஒரு சமயத்தில் அந்த ஏற்கனவே மேனேஜராக வேலை பார்த்து வந்து அந்த என்எஸ் கிளார்க்காக இருக்கட்டும் அவருடைய மனைவி கெர்த்ரோடாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே மோகன் சிங் ஓப்ராயோடைய அந்த விசுவாசமும் தெரியும் அவர் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பார் அப்படின்றதும் தெரியும் இதனால் அவரை எப்படியாவது தன்னுடைய ஹோட்டலுக்கு வந்து வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாங்க கரெக்டாக அந்த ஒரு சமயத்தில் அந்த சி ஓட்டல் வந்து இழுத்து மூடப்படுது சில பிரச்சனைகளால் இதனால் இதைத் தொடர்ந்து மோகன் சிங் ஓப்ராய அவருடைய முன்னாள் மேனேஜரான இந்த எட்எஸ் கிளார்க் அப்படின்றவர் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்னுடைய அந்த கால்டன் ஹோட்டலில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அந்த ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க அந்த கால்டன் ஹோட்டலில் இவர் கிளார்க் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிளார்க் வந்து பேரையும் மாற்றிடுறாங்க பேரை மாற்றி அதே ஹோட்டலில் சிங் ஓப்ராய்க்கு வந்து வேலை கொடுத்து வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு ஹோட்டலில் கூட மோகன்சிங் ஓப்ராய் ரொம்பவும் நல்லா வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க இந்த வேலையின் காரணமாக ஈர்க்கப்படுறாங்க எட்னஸ் கிளார்க்கும் அவருடைய மனைவியான கருத்துரோடும் ஸோ இது கொஞ்சம் காலம் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுகளுக்கு பிறகு இந்த ஹோட்டலை வந்து அப்படியே விட்டுட்டு இவங்க இங்கிலாந்து போகணும் அப்படின்னு நினைச்சாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஃபாரினர்ஸ் தான் வெள்ளக்காரங்க தான் ஸோ அவங்க ஹோட்டல் நடத்தி வந்தனால இந்த என்எஸ் கிளார்க் என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே இந்தியாவில் இருக்க வேணாம் இங்கிலாந்து போகணும் அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாங்க அப்போ இந்த ஹோட்டலை வந்து கைமாற்றி விடணும் ஆனால் பார்த்து பார்த்து வளர்த்த இந்த ஹோட்டலை மற்றவங்களுக்கு கொடுக்குற விருப்பம் இல்லை அப்படி கொடுக்கணும் அப்படின்னா மோகன் சிங் ஓப்ராய்க்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணமாக இருந்தது இதனால் மோகன் சிங் ஓப்ராய்ட்டே கேட்குறாங்க உனக்கு கம்மியான ரேட்டுக்கே கொடுக்குறேன் உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய தொழில் பக்தி பிடிச்சிருக்குது அதனால் இந்த ஹோட்டல் நீ எடுத்துக்கோ அப்படின்னு அப்போ மோகன்சிங் ஓப்ராய் இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அவருடைய மனைவியுடைய நகைகள்லாம் அடகு வச்சு அதன் மூலமாக வர்ற பணத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டு என்னஸ் கிளார்க்கு அவருடைய மனைவி கருத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த ஹோட்டலை வந்து அவர் விலைக்கு வாங்கிக்கிறாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஓப்ராய் ஹோட்டலாக வந்து மாறுது ஸோ இந்த ஹோட்டல் வந்து மோகன்சிங் ஓப்ராய் வந்து வாங்கின பிறகு அந்த ஹோட்டலை ரொம்ப நல்லா வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே ஒரு ஒரு கிளர்க் இருக்கும்போதே எல்லா வேலையும் எடுத்து போட்டு செஞ்சாங்க அதன் பிறகு ஒரு மேனேஜராக இருக்கும் போது அதை விட வேலை பார்த்தாங்க இப்போ ஒரு ஹோட்டலோடைய ஓனராக இருக்கும்போது சிங் ஓப்ரா எந்த அளவுக்கு வேலை பார்ப்பார் அப்படின்றது அந்த ஒரு நேரத்தில் தெரிய வருது ரொம்பவும் நல்லா வேலை பார்க்குறாங்க இந்த வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஓப்ராய் ஹோட்டலை மிகப்பெரிய அளவில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய பிராஞ்சஸும் இவர் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹோட்டலை இன்னும் வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் வந்து உயர்த்தணும் அப்படின்னு அந்த ஹோட்டலை பெரிய அளவில் லக்ஸூரியாக வந்து ஆடம்பரமாக மாற்றுறதுக்கு உண்டான முயற்சிகள் வந்து அந்த ஒரு நேரத்தில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் முப்பத்தி எட்டுகளுக்கு பிறகு இந்த ஹோட்டல் அப்படின்றது நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருந்தது ஸோ அந்த வளர்ச்சி அப்படின்றது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய புதிய மாற்றங்கள் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இவர் கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க பிரிட்டிஷ் இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு நிறைய புதிய புதிய விஷயங்களை அந்த ஒரு நேரத்தில் மோகன் சிங் ஒப்ராய் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா அந்த ஒரு நேரத்தில் பெண்களை வந்து முதல் முறையாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில் பெண்களை வந்து வேலைக்கு சேர்த்தது அப்படின்றது முதல் நபர் மோகன் சிங் ஒப்ராய் மட்டும்தான் வேறு யாருமே இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யவே இல்லை ஸோ அப்பேற்பட்ட அந்த விஷயத்தை மோகன் சிங் ஒப்ராய் வந்து பு புதுசாக வந்து கொண்டு வராங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவர் தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் ராய் பகதூர் பேட்டர் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பட்டத்தையுமே மோகன் சிங் ஒப்ராய்க்கு வந்து வழங்குறார் அப்போதைய இங்கிலாந்துடைய கிங்கான ஆறாம் ஜார்ஜ் ஸோ இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது மோகன் சிங் ஒப்ராயுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இருந்தது அவருடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் இருந்தது அது போக போக பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வந்தது பெரிய பெரிய உயரமும் தொட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடச்சது கரெக்டாக இவருடைய நாற்பத்தி ஒன்போதாவது பிறந்த நாள் அன்றைக்கி கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னு சொல்லும்போது இவர் பிறந்ததும் ஆகஸ்ட் தான் இவருடைய நாற்பத்தொன்பதாவது வயதில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது அந்த ஒரு நேரத்தில் மோகன் சிங் ஓப்ராய வந்து இந்த பிறந்த இடம் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜேலம் அப்படின்னாலும் அது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் உடைய இருந்தது இருந்தது அதனால தான் ஆரம்பத்திலேயே பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பஞ்சாப்ல இருந்த ஜேலம்ல பிறந்தார் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த ஒரு இடம் பாகிஸ்தானில் இவர் பிறந்திருந்தாலும் இவர் வந்து இந்தியா இந்தியாவில் தான் வாழணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அந்த நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினையின் போது பேர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் போனாங்க நிறைய பேர் பாகிஸ்தான்லேருந்து இருந்து இந்தியா வந்தாங்க அதே மாதிரி மோகன் சிங் ஒப்ராய் பாகிஸ்தான் இருந்து இந்தியா வர்றார் ஸோ இந்தியாவிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது இஐஹச் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுகளுக்கு பிறகு இவர் உருவாக்குறாங்க உருவாக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக வேர்ல்டு கிளாஸ் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அந்த முயற்சியிலையும் இவர் வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு மோகன்சிங் போபராயை நிறைய பேர் அவங்களுடைய ஹோட்டலை டெவலப் பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இவரும் நிறைய ஐடியாஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐடியாஸும் இந்திய லெவலில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாகவும் மாறிப்போகுது இதனால் அடுத்த ஐந்து வருடங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டில் இவருடைய ஐம்பத்தி ஏழாவது வயதில் ஃபெடரேஷன் ஆஃப் ஹோட்டலுடைய பிரசிடெண்ட்டாகவே ஒரு தலைவராகவே இவருடைய அந்த ஹோட்டல் கூட்டாண்மையுடைய தலைவராகவே இவரை நியமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா அதோடைய தலைவராகவும் மோகன் சிங் ஓப்ராயை வந்து நியமிக்கிறாங்க அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி இருந்தது ஸோ கூட்டாண்மையுடைய தலைவர் ஹோட்டல் கூட்டாண்மையுடைய தலைவர் ஆயிட்டார் அப்படின்னாலே அதையும் தாண்டி இன்னும் இவரனால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் ஸோ என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனை விஷயங்களையுமே அடுத்த அஞ்சு ஆண்டுகளில் மோகன் சிங் ஓப்ராயை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க இதனால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சிகனமான ஒரு விஷயமா இந்தியாவில் மாற ஆரம்பிக்குது இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மிகப்பெரிய கௌரவம் மோகன் சிங் ஒப்ராய் கிடைச்சது அதுதான் ஆனர் ஆஃப் ஃபெடரே ஆனர் ஆஃப் தி ஃபெடரேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு அதாவது வாழ்நாள் முழுக்க இந்த கூட்டாண்மையுடைய கௌரவ தலைவராக இவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நியமிக்கிறாங்க ஸோ பிரசிடண்ட் ஆஃப் ஆனர் ஆஃப் தி ஃபெடரேஷன் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் அந்த ஒரு நேரத்தில் மோகன்சிங் ஓப்ராய்க்கு வந்து கிடச்சிது இதைத் தொடர்ந்து இவர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் பால்ிட்டிக்ஸ்லையுமே வந்து ஈடுபட்டாங்க லெஜிஸ்லேட்டிவ் பாலிடிக்ஸில் பால்ிட்டிக்ஸில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் ரா வந்து படுறார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அங்க பணியாற்ற ஆரம்பித்த பிறகு இவர் இவருடைய ஹோட்டலை வந்து மிகப்பெரிய அளவுல வேல் கிளாஸுக்கு வந்து உயர்த்தணும் அப்படின்ற ஆசை இருந்தனால இதை அப்போ இருந்த இன்டர்நேஷனல் ஹோட்டல் செயின்ஸ் அவங்க கூட இவர் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஓப்ராய் கான்டினென்டல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சாரி ஓப்ராய் இன்டர் கான்டினென்டல் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் டெல்லியில் வந்து நிறுவுகிறாங்க இதுதான் அதாவது த ஃபஸ்ட்டு மாடர்ன் வேர்ல்ட் கிளாஸ் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இன் இந்தியா அப்படின்னா இதுதான் ஸோ இந்தியாவுடைய முதல் நவீனமயமான ஒரு ஃபைவ் ஸ்டார் வேர்ல்டு க்ளாஸ் உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னா அது முதல் முறையாக மோகன்சிங் ஓப்ராய் தான் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டில் ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அவர் செஞ்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலை வந்து பெரிய அளவில் ஃபைவ் ஸ்டார் வேர்ல்டு கிளாஸ் ஹோட்டல்ஸ்னாலே அடுத்தடுத்து இந்தியாவில் வர ஆரம்பிச்சது எவ்வளோ வர ஆரம்பிச்சிருந்தாலும் முன்னோடி அந்த பயணியர் அப்படின்னு சொல்லும்போது அது மோன்ஜிங் ஓப்ராயா இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் இவருடைய காலம் முடிஞ்சது அதுக்கப்புறம் இவர் வந்து அசே ஹசேரி பேக் அப்படின்ற அதாவது ஜார்க்கண்டில் இருக்குது ஸோ ஹசேரி பேக்குடைய அந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக லோக்சபாக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அங்கேருந்து நான்கு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்குமே அங்கே உழைச்சாங்க அதுக்கப்புறம் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் மறுபடியும் ராஜ்யசபா உறுப்பினராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த ஓப்ராய் செராட்டன் ஓபிராய் செராட்டன் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவுறாங்க அது இன்னும் மிகப்பெரிய அளவில் இருந்தது குறிப்பாக சொல்லப்போனா சவுத் ஏசியாவிலே அதாவது தெற்காசியாவிலேயே உயரமான டவர் அப்படின்ற அந்த ஒரு பேர் வந்து இதுக்கு தான் கிடச்சிது அந்த அளவுக்கு அந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய ஒரு ஹோட்டலாக இருந்தது மிகப்பெரிய ஒரு பில்டிங்காக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஓப்ராய் தான் அதை தொடர்ந்து இன்னுமே என்னெல்லாம் பண்ணணுமோ தொடர்ந்து வந்து செஞ்சு வந்தாங்க அடுத்தடுத்த ஆண்டுகளில் இவங்களுடைய வளர்ச்சி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருந்தது இந்தியாவை தாண்டி வெளியேயும் சவுதி அரேபியா சிங்கப்பூர் மாதிரியான வெவ்வேறு நாடுகள்லேயுமே இவருடைய ஹோட்டலை வந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நிறைய ஹோட்டல் வந்தது அந்த ஹோட்டல்ஸுக்குமே இவர் நிறைய யுக்திகளை கொடுத்து இந்த மாதிரி ஹோட்டல் நடத்தணும் அப்படின்ற நிறைய விஷயங்களையுமே அவர் வந்து சொல்லி வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக பாலிடிக்ஸ்லேருந்து இவர் வெளியே வர்றாங்க அவருடைய இவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு ஸோ பதவிக்காலம் முடிஞ்சிட்டாலும் தொடர்ந்து ஒரு சேர்மனாக இந்த ஓப்ராய் குரூப்பை வந்து நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இவங்களுடைய மகன்கள் மகள்கள் எல்லாருமே கூட நடத்த ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தான் இவங்களுடைய அந்த ஓப்ராய் செரட்டன் ஹோட்டல் அப்படின்னா அந்த மிகப்பெரிய பில்டிங் சவுத் ஏசியாவுடைய மிகப்பெரிய பில்டிங் அதை வந்து தோக்கடிச்சு ஃபிரோஸ் ஜிஜி ஜிஜிபாய் அப்படின்னு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு டவர்ஸ் தான் வந்து அதை தாண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அதுக்கப்புறமே இவங்களுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அடுத்த வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது குறிப்பா சொல்ல போனா இந்தியாவில் வளர்ச்சி அப்படின்றத தாண்டி முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கும் வந்து போக ஆரம்பித்தது குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுதி அரேபியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா இதே மாதிரி இன்னும் எந்தெந்தெல்லாம் இருக்குதோ மலேசியா இப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு இந்தோனேஷியா யூஏஇ இந்த மாதிரி பல இடங்களுக்கு ஒரு இந்தியாவை சேர்ந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குறிப்பாக அந்த இந்த தாராளமயமாக்கப்பட்ட பிறகு இந்த ஹோட்டலுடைய வளர்ச்சி அப்படின்றது அபரிவிதமாக இருந்தது இதுக்கப்புறம் தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அப்படின்னே அழைச்சாங்க அந்தளவுக்கு அதாவது இந்திய ஹோட்டல் தொழில்துறையின் தந்தை அப்படின்னு மா மோகன் சிங் போப்ராயை வந்து அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு இவருடைய வளர்ச்சி வந்து இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்தியாவுடைய தேர்ட் ஹையஸ்ட் செவிலியன் அவார்டான பத்ம பூஷன் அவார்டு இவருக்கு வந்து வழங்கப்படுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு மே மூணு அன்னைக்கு இவருடைய நூற்றி மூன்றாவது வயதில் ரொம்ப நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு இவருடைய வாழ்க்கையை வந்து முடித்து இவர் வந்து இறந்து போகிறாங்க இவர் இறந்து போகும்போது நூற்றி மூணு வயது இருந்தாலும் இவர் வாழ்ந்த காலங்கள் அப்படின்றத யோசித்து பாருங்க சின்ன வயசில் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து ஏழ்மையான குடும்பத்திலே வளர்ந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு கிளர்க்காக சேர்ந்து அந்த ஹோட்டலில் கிளர்க்காக இருந்தாலும் மற்ற அந்த கிளர்க்கை விட தாண்டி என்னெல்லாம் வேலை பார்ப்பாங்க அதுக்கு கிளர்க்கை விட அடிமட்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேலையுமே மோகன் சிங் செஞ்சு கடுமையான உழைப்பின் மூலமாக ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு ஒரு விஸ்வாசத்தின் மூலமாக அதே ஹோட்டலையே வாங்கி அந்த ஹோட்டலை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போயிருக்கிறார் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் மோகன்சிங் ஓப்ராய் வந்து செஞ்சிருக்கிறாங்க ஸோ இப்பேற்பட்ட இந்த மோகன்சிங் ஓப்ராயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓப்ராய் அப்படின்றது அடுத்தடுத்து ஏர்லைன்ஸில் போனது அதுக்கப்புறம் லக்ஸுரி குரூசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடம்பர கப்பல்ஸுமே அஞ்சு வச்சுருக்குறாங்க இதை தாண்டி இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீலையும் இந்த ஓப்ரா அப்படின்ற இந்த குரூப் வந்து நுழைஞ்சிருக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாலும் உலகத்தில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லையும் ஓப்ரா இடம்பெற்றிருக்குது டாப் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லையுமே ஓப்ரா அப்படின்றது இடம்பெற்றிருக்கு தேங்க்யூ